ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவேன்றம் ஏர்போர்ட் வந்துட்டோம். திருவேன்றம் வந்து ரூமும் புக் பண்ணியாச்சு, ஏர்போர்ட் பக்கத்துலேயே ரூம் புக் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் மார்னிங் 5:00 வந்து என் ஃப்ரெண்ட் வந்துடும், வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இங்கே வந்து கிளம்புறதும். ஸோ ரூம் பார்த்தீங்களா பாஸ், ரூம் வந்து ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ரூம் தான், பாத்ரூம் கூட ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் 900ங்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் தான் பாஸ், நான் ஒரு 700 அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஹே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா June 2 ஆகிடுச்சு, திருவேன்றமில் தான் இருக்கோம். என் ஃப்ரெண்டு வேறு ஏர்போர்ட் வரேன்னு இருக்கான். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:40 இருக்குது. 5:00 அவன் வந்துடும், அப்போ நான் வந்து அவனை பிக்கப் பண்ணுறக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அவனை பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிடலாம் பாஸ். ஸோ ஆக்சுவலாக இதான் பாஸ் ரூம் வந்து உண்மையிலே வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அப்படி நீட்டாக தான் இருக்குது. வெளியே அப்படி கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு போல. ஆக்சுவலி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவேன்றம் ஏர்போர்ட் வந்துட்டோம். கண்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாஸ். அவ்வளோதான், ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுவான், வந்தானா அவன் அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். உண்மையிலே மதுரை ஏர்போர்ட் மாதிரி ஒரு மாதிரி டல்லானா இல்லை, உண்மையிலே திருவேன்றம் ஏர்போர்ட் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஏர்போர்ட் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி யாரையும் வந்திருப்போம்னு நினைக்கிறேன், வந்திருப்போம், இமிக்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் அதில் 5:00 வெளியே வந்துருவேன்னா 4:50 ஆகிடுச்சு டைம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் கேப்பில் நம்ம போய் நம்ம அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமா இல்லை அவன் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஓ சூப்பர். ஸோ இப்போ இங்கே எக்ஸாக்ட் அரைவல் பாயிண்ட் வந்துட்டோம். எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க பாஸ், இல்லை நம்மளால மட்டும் இருக்காங்க. ஏர்போர்ட் ஸ்டாஃப் வராங்க, அடுத்தடுத்து வராங்க, வரானான்னு பார்ப்போம். இல்லை ஓகே, என்ன ஆளை காணோம், எங்கே போனோம், ஓகே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. வந்துட்டான்டா, வந்துட்டான், நம்மளை பார்க்குறானா தேடுறான், நம்மளை தான் தேடுறான். இங்கே பாரு, எய்த்தாப்பிலே நிற்கிறான், என் பாட்டுக்கு போகிறான் பாரு. அவன் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல, நம்ம தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். கிளம்பிட்டு அப்படியே நீட்டாக நல்லா ஒரு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய தான். ஸோ மார்னிங் வந்து அவனை பிக்கப் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டு இப்போ அப்படியே படுத்து தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:00 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ இங்கே இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம், எல்லாத்தையுமே எடுத்துகிறோம் பாஸ். அண்ட் வெளியே கூட எல்லாத்தையும் பைக்கில் பார்சல் பண்ணிவிட்டு ட்ரெயினில் எல்லாத்தையும் பார்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பைக்லேயே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே திருவேன்றம்லேருந்து பேக் லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்சல் போட்டோம். பார்சல் போட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பைக்லேயே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்சல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே போட்டாங்க, ரெசிப்டும் கையில் கொடுத்துருவாங்க, அங்கே போய் இதை டெலிவரி பண்ணால் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என் ஷூ வந்து பிஞ்சு போச்சு, சரி அப்படியே அதையும் தச்சுட்டு இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். பரவாயில்ல, சோல் தனியாக போனதுனால தைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இதுவே கிழிஞ்சிருந்து இல்லை பிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே
ட்ரிவாண்ட்ரம் டு கொச்சின் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலப்பி பீச் பார்த்தோம். ஸோ போகிற வழியில் அப்படியே பீச்சையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். கரெக்டாக நாங்கள் வர டைமுக்கும் பார்த்தீங்கன்னா சன்செட்டும் ஆகுது. ஸோ அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க பாஸ்.